இந்த அரசியலில் ஈடுபட்டுருக்கிற அரசியல்வாதிகளினுடைய ஒரு மனஸ்திதி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வர்ணிக்கிறார் விசாக ஒரு கவி அவருடைய முத்ரா ஒரு நாட்டகத்தில் ஒரு ஸ்லோகத்தில் கொடுத்துருக்கார் மித்ராணி சத்ருத்வம் உபானயந்தி மித்திரம் அ்த்தசியவசாத்துஜத்ரூன்னு நீதிஹி நயதி அஸ்மிருத பூர்வ விர்த்தம் ஜன்மாந்தரம் ஜீவத்த ஏவ பும்சக அதாவது நேத்தி வரைக்கும் ஒத்தனை நண்பனாக வச்சுட்டுருப்பா அவளை வந்து இன்றைக்கி வேண்டான்ட்டு எதிரியாக்கிடுவா நேத்தி வரைக்கும் ஒத்தனை எதிரியாக பாப்பா அவளை வந்து இன்றைக்கி நண்பனாகிட்டுருவா இதெல்லாம் வந்து அந்த அரசியல்வாதியை யார் செய்ய வைக்கிறா அப்படின்னா அந்த நீத்திகி அந்த நீத்திங்கிறது என்ன அப்படின்னா நான் ராஜதந்திர நீத்திகி அந்த நீத்தியானது இந்த நண்பர்களையும் எதிரிகளையும் எந்த அளவுக்கு மறக்கும்படி செய்கின்றன செய்கிறது அப்படின்னா எப்படி வந்து நம்ம செத்து போனதுக்கப்புறம் அடுத்த ஜென்மம் எடுக்கும்பொழுது நமக்கு பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்னவா பிறந்தோங்கிற ஒரு ஞானமே நமக்கு இருக்காது அந்த ஸ்மரணையே நமக்கு இருக்காது அந்த அளவுக்கு உயிரோடு இருக்கும்பொழுதே இந்த ஜென்ம இவர்கள் என்னுடைய மித்திரர்கள் நண்பர்கள் இவர்கள் என்னுடைய சத்துருக்கள் எதிரிகள் அப்படி எதிரிகளாக இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்மரணையை இப்பவே மறந்துட்டு நண்பர்களை எதிரிகளாக பார்க்கறதும் எதிரிகளை நண்பர்களாக மாற்றுவதும் யாரால் செய்ய செய்ய முடிகிறது அப்படின்னா இந்த நீதி இந்த ராஜதந்திர நீதிங்கிறது அவனை செய்விக்கிறது அந்த அரசியல்வாதியை இதை அன்றைக்கி எழுதினார் விசாகதத்தன் இன்னிக்கும் இட்ஸ் ஸ்டில் ப்ரிவேலிங் வித் அர் பாலிட்டிஷியன்ஸ் இன்றைக்கும் அவளுக்கு வந்து வேணும் அப்படின்னா யாரோட வேணால் அலையன்ஸ் வச்சுப்பா வேண்டான்னா அந்த அலையன்ஸை உடச்சிப்பா இல்லையா